மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு பிரதேசத்தில் உள்ள நெடியமடு கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை காட்டு யானைகள் கிராமத்துக்குள் புகுந்து தென்னந்தோப்பில் இருந்த சுமார் 36 தென்னை மரங்களை அழித்துள்ளன. தமது பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவித்த குறித்த தென்னந்தோப்பின் உரிமையாளர் ரவிச்சந்திரன், கடந்த வருடமும் தோட்டத்திலிருந்து 20 தென்னை மரங்கள் காட்டு யானைகளினால் அழிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். கடந்த 2-3 வருடங்களுக்கு மேலாக தண்ணீர் ஊற்றி பராமரித்து வந்த தென்னை மரங்களை சில மணி நேரத்துக்குள் காட்டு யானைகள் அழித்துவிட்டதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். யானை பாதுகாப்பு வேலியில் மின்சாரம் வழங்கப்பட்டிருந்தார் தமது தோட்டத்திற்குள் காட்டு யானைகள் வந்து இந்த அழிவினை ஏற்படுத்தியிருக்காது எனவும் இதனால் தமது குடும்ப பொருளாதாரத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடியமடு, உன்னிச்சை, ஆயத்திமலை போன்ற பிரதேசங்களில் யானை தடுப்பு மின்சார வேலிகள் காணப்படுகின்ற போதிலும் கடந்த பல மாதங்களாக அதற்கு மின்சாரம் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் செய்கை பண்ணப்படும் விவசாய உற்பத்திகளையும் நெல் வயல்களையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையிலேயே இரவு பகலாக கண்விழித்து பராமரித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மின்சார வேலிக்கான மின் இணைப்பினை விரைவாக வழங்கி தமது உயிர்களையும் பயிர்களையும் பாதுகாக்க உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டுமென அப்போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.